ஸ்ரீனிவாசா சில்வர் ஸ்கிரீன் தயாரிப்பில் என் லிங்குசாமி இயக்கத்தில் ராம் பொத்தினேனி நடிக்கும் த வாரியர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். சினிமா 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 நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு முதல் தகவல் வந்து என்னென்னா, ஒரு சந்தோஷமான எனக்கு நியூஸோட ஆரம்பிக்கும். என்னென்னா, தி ராஜேந்திர அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருந்தார். இங்கேருந்து வந்து அமெரிக்காவுக்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனார் அப்படின்றதெல்லாம் வந்து செய்திகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது அவர் வந்து உடல்நிலை தேறி ஓரளவுக்கு நல்ல நார்மல் நிலைமைக்கு வந்திருக்காருன்றதை அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வந்து ஊடகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போதே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் தமிழ் சினிமாவில், அவர் உடல்நலம் பெற்று திரும்பி வரதை வந்து எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்கோம். ஓகே, இப்போ முன்னாடிலாம் சார் ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அது தப்பாக இருக்க பட்சத்தில், ஒரு ரூமராக இருக்க பட்சத்தில் வெறும் யூடியூப் வெப்சைட் அது மாதிரியான விஷயங்களை தான் போடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அது உண்மையாக போயா அப்படின்றதெல்லாம் தேடுறதும் இல்லை, கண்டுபிடிக்கிறதும் இல்லை. டெலிவிஷன்லயே வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய சேனல்ல கூட இப்படிதானா அப்படிதானா அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதை பத்தி சொல்ல வரேன் அப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ் நயன்தாரா விக்னேஷ் சிவன் கல்யாணத்தை அந்த அக்ரிமெண்ட் வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து விக்னேஷ் சிவன் அவரோட இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா பேஜ்ல அவங்க மேரேஜ் போட்டோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதை பார்த்து கோவப்பட்ட நெட்ஃபிளிக்ஸ், நீங்க இப்படி எல்லா போட்டோஸும் சொல்லிட்டீங்க, வெளியே காமிச்சிட்டீங்க, அதனால உங்க அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றோம், 25 கோடி போச்சு அப்படின்ற மாதிரி எல்லா சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதை விசாரிச்சு பார்க்கும் போதுதான் வந்து சம்மந்தப்பட்ட தரப்புல இருந்தே சொல்றாங்க அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. இப்ப பெரிய பெரிய பிரம்மாண்டமான படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிறாங்க இல்லையா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு. அது மாதிரி இதுலயும் வந்து நிறைய வேலை இருக்கு இந்த கல்யாண வீடியோலயும், அதனால வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சாதாரண வீடியோமே வராது. ஓகே, பான் இந்தியா படம் மாதிரி வரும் போல, அதனால இவ்வளவு டைம் எடுத்துட்டு இருக்கோம், கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல வருது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம் தான். நேத்துல இருந்து ஒரு நியூஸ் பரபரப்பா அப்படியே போயிட்டு இருந்தது. நானும் வந்து அது நடந்தா ஹாப்பியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். இந்த சிவகார்த்திகேயன் கவுண்டமணி காம்பினேஷன் தானே? ஆமா, ஏன்னா கவுண்டமணியோட சேர்ந்து நடிக்கணும்ன்ற ஆசை இருக்கு அப்படின்றத சிவகார்த்திகேயனே நிறைய மேடைகள்ல வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. பல பேட்டியில சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வந்து யாரோட நடிக்கணும் ஆசை அப்படிங்கும் போது ஆப்ஷன் இல்லாம டக்குன்னு சொல்லுவாரு, கவுண்டமணி அண்ணனோட நடிக்கணும். இல்ல, அதோட சில காலம் முன்னாடி அவர் நேர பேரை சந்திச்சு வந்தாரு, அவங்க மீட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்ப வேற மாவீரன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்திருந்தது. இதெல்லாம் பார்த்த ஒரு ரசிகர், ஓகே இந்த படத்துல இவர் நடிக்கணும் அப்படின்னு அவரே முடிவெடுத்து அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் வந்து கவுண்டமணி கிட்ட வந்து பேச விசாரித்த போது அவர் என்ன சொன்னார்னா, இது எனக்கே தகவலாக தான் இருக்குது, அப்படி இருந்தால் நல்ல விஷயந்தான், ஆனால் வந்து அது இல்லை, வேற ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து பேசிகிட்ருக்கோம், கண்டிப்பாக விரைவில் ஆடி மாதத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கவுண்டமணி சார் நடிக்க வராரு, ஆனால் இந்த படத்தில் நடிக்க வரல, வேற ஒரு படத்தில் நடிக்க வராரு. ஆமாம், சம்மந்தப்பட்டவங்களுக்கே அது ஒரு நியூஸாக தான் இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து, நம்ம இந்த படம் நடிக்குது மாறுறதுன்ற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ வந்து விருமன் படத்துக்கு அப்புறம் வந்து முத்தையா இயக்கத்தில் வந்து விஷால் நடிக்கிறதா இருந்துச்சு, அது கார்த்தி சுப்பராஜ் ப்ரொடக்ஷன் நடிக்கிறதா இருந்துச்சு. இப்போது முத்தையா வந்து ஆர்யா படத்தில் பிஸியானதுனால இப்போ அந்த இடத்துல பொன்ராம் இயக்குனராக இருக்கார். இப்போ பொன்ராம் இயக்கத்தில் விஷால் நடிக்க கார்த்தி சுப்பராஜ் தயாரிக்கிறாராம். ஓகே, அப்படியே இது மாறிடுச்சு, டேரக்டர் மட்டும் இப்படி மாறிருக்காங்க. ஸோ இப்போ தில்ராஜு அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தார். அதில் அவர் பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட ப்ரொடக்ஷனில் ரெண்டு படங்கள் வந்து ஷூட்டுக்கு தயாராக இருந்திருக்கு, ஃப்ளோரில் போய் மீன் ஸ்டார்ட் பண்ண போயிருந்திருக்காங்க, அதை வந்து இப்போதைக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். அதை தவிர 10 படத்தை தயார் நிலையில் இருந்த ஸ்கிரிப்டை வந்து எடுக்க வேணாம் நிறுத்தி வச்சுட்டாரு. அவர் சொன்ன விஷயம், அவர் மென்ஷன் பண்ணியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனாக்கு அப்புறம் மக்களோட மனநிலை, ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்து நிறையவே மாறிடுது. ஒரு விஷயம் சொல்லணும்னா, கொரோனாவோட இப்போ வந்து விக்ரமுக்கு முன்னால் விக்ரமுக்கு பின்னால்ன்ற மனநிலை வந்து எல்லாருக்கும் ஆச்சு. ஏன்னா விக்ரம் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு புது விதமான ஒரு மார்க்கெட் வந்து உருவாகிருக்கு, புது விதமான ஆடியன்ஸ் உருவாகிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த படத்துடைய திரைக்கதை வந்து ரெகுலரான பேட்டர்னில் இல்லை, அது வேற ஒரு இளைஞர்களை வந்து ரொம்ப ஈஸியாக கவரக்கூடிய பேட்டர்னாக இருக்குது. ஸோ இப்போ எந்த மாதிரியான படங்களை வந்து ரசிக்கிறாங்கன்ற குழப்பம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதை தான் வந்து தில்ராஜ் அவர் பேட்டியில் சொல்லியிருக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா,
இனி வரும் காலங்களில் கொஞ்ச நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணி எந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயாரிப்பாருங்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். அதனால் 2023 வரைக்கும் அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் இருந்து வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாக ஒரு யோசிக்கக்கூடிய விஷயம் தான், ஏன்னா பணம் போட்டு பணம் எடுக்கிற தொழில் இது. ஸோ அதில் நம்ம பணம் முடங்கி போகிறத விட ப்ராக்டிக்கலாக யோசித்து அதுக்கான அடுத்த லெவலில் இருக்கிறது கரெக்ட். ஏன்னா அவரோட ரெண்டு ஹிந்தி படம் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகுது, தெலுங்கில் வந்து ஹிட்டான படம் ரெண்டுமே. ரெண்டு படத்தையும் ரீமேக் பண்ணார் ஹிந்தியில், ஹிந்தி வந்து டோட்டலாக டிசாஸ்டர் ஆயிடுச்சு அந்த ரெண்டு படமுமே. ஸோ இப்போ அவர் யோசிக்க வேண்டிய விஷயம்னா நாட் ஓன்லி தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த பிரச்சனை கிடையாது, கேரளா ஆந்திரா எல்லாருக்குமே இந்த இந்த யோசனையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எல்லா பெரிய படங்களும் ஃபெயிலியர் ஆகிட்டு இந்தியில் ஹிட்டுன்றதே இல்லாமல் போயிடுச்சு. கடைசியாக இந்த வருஷத்தில் ஹிட்டுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமும் பூல் புலையாக மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படியான நிலைமையில் இருக்கும்பொழுது இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியுமே இதை பற்றி யோசிக்கணும். படம் பார்க்குற மக்களுடைய டேஸ்ட் என்ன, என்ன மாதிரியான படங்கள் இருக்குது விரும்புகிறாங்கன்றது வந்து யோசிச்சு தான் செயல்படுறதுன்னு நினைக்கிறேன். சார், நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் இந்த டைமும் சொல்கிறேன். இப்போ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த ப்ரொடியூசர் இப்படி சொல்லியிருக்காரு, தமிழ்லையும் இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே ஒரு மனநிலை தான் இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கும். ஸோ தமிழில் படங்கள் எடுக்கக்கூடிய டேரக்டர்ஸாக இருக்கட்டும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை புரிஞ்சிக்க தொடங்கணும். ஆமாம், நேற்றுலேருந்து சூர்யா பாலா அவங்க படத்தில் வந்து ஏஎல் விஜய் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ். இது பொருளியா இல்லையான்னு கேட்குறேன். ஆமாம், அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை, ஆக்சுவலாக பாலா ஒரு எப்படிப்பட்ட டேரக்டர் அப்படின்னு தெரியும். அண்ட் ஏஎல் விஜய் ரொம்ப சாஃப்டான ஆள். இவர் கூட எப்படி இவர் ஓகே ஒரு வேளை வந்து சூர்யா வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு, நீங்கள் வாங்க எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சூர்யா கூப்பிட்டுருப்பாரு. அதனால தான் வந்து ஏஎல் விஜய் இப்போ பாலா ப்ராஜெக்ட் சூர்யா வந்து ஏஎல் விஜய்க்கு கொடுக்கலாம். ஆ ஆமாம், அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி இருக்குது, ஏஎல் விஜய் உள்ளே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே வந்து பாலாவுக்கும் ஏஎல் விஜய்க்கும் கூட ஒரு நல்ல நட்பு இருக்கு. அது இப்போ இல்லை, தெய்வ திருமகள் படம் ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா, அந்த படத்தை பார்த்துட்டு டேரக்டாக பாலா போய் ஏஎல் விஜய் அவ்வளோ பாராட்டியிருக்காரு. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேரும் என்ன இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம பாலா வந்து ஒரு ஜிவி பிரகாஷ் எடுக்க நாச்சியார் படம் எடுத்திருந்தார் இல்லையா, அந்த படத்துக்கு டெஸ்ட் ஷூட் பண்ணதே நம்ம ஏழு விஜய் தானா. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கு. அண்ட் இப்போ ஏழு விஜயோட அம்மா இறந்துட்டாங்க இல்லையா, அப்பவும் பெசன்ட் நகர் செமட்ரி வரைக்கும் போயிருக்காரு பாலா. ஸோ அந்தளவுக்கான ஒரு ரேப் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கிறதுனால தான் இப்போ இந்த படத்துக்கு. அண்ட் இது இல்லை, முன்னாடியே வந்து இப்போ பாலா ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க எனக்கு ஏதாவது ஒர்க் வேணும் அப்படின்னா கூட நம்ம ஏழு விஜயோட டீம்ல இருந்து அனுப்புவாங்களாம். அண்ட் இப்போ ஏழு விஜய் மட்டும் இல்லை, அவரோட இருக்கக்கூடிய சில டேரக்டர்ஸும் சேர்ந்து தான் போயிட்டு, அதாவது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் சேர்ந்து தான் பாலா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண தொடங்குறாங்களாம். சூப்பர், அது அப்போ வந்து பொருள் இல்லை, நிஜம்தான். அதில் உண்மையான நிஜம்னா இப்போ இந்த படத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணல, இதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. நல்ல நல்ல விஷயம். தமிழ் சினிமாவுடைய இரண்டு முக்கியமான நடிகர்கள் ஹீரோக்கள் வெளிநாட்டில் இருக்காங்க, அதில் ஒருத்தர் சூர்யா. ஆமாம், நம்ம வந்து பேசியிருந்தோம் ஒரு 1 month வந்து ஒரு வெக்கேஷன் எடுக்க இருக்காரு, ஃபேமிலியோட போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வராரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு ஹீரோ ரொம்ப நாளாகவே வெளிநாட்டில் தான் இருக்காரு, அஜித். அவரும் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு தான் இது. ஃபேமிலி அப்படின்னா அவரோட மனைவி குழந்தைகள் மட்டும் இல்லை, மனைவியோட அம்மா மனைவியோட தங்கச்சி அப்படின்னு மாமியார். ஆமாம், மாமியார் மச்சினி அப்படி சொல்லுங்க. ஆமாம், கூட்டு ஓகே கூட்டு குடும்பமாக போயிருக்காங்க. அதில் வந்து ஃபேமிலி எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. ஸோ அவர் வந்து இன்னும் அவரை திரும்பி வரக்கூடிய ஒரு ஐடியா இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில் இருக்கிறதுனால அஜித் இன்னும் வெளிநாட்டில் தான் இருக்காரு. சூர்யா பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 25 அந்த டைமில் வந்து திரும்பி வரலாம் அப்படின்ற பிளானில் இருக்காரு. அஜித்தும் இந்த மந்த் எண்டு திரும்பி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வந்ததும்னா இந்த AK-61 ஒரு அடுத்த ஷெடியூல் வந்து கலந்துக்கிறாரு. சூப்பர். இரவு நிழல் படம் நம்ம பார்த்துருப்போம், அதே மாதிரி அதனுடைய ரிவ்யூவும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், பார்த்திபன் ப்ளூ சட்டை மாறன் இவங்களுக்குள்ள ட்விட்டரில் வந்து வாக்குவாதம் வந்துச்சு. நேற்று வந்து ப்ளூ சட்டை மாறனோட அந்த கொடும்பாவி எரிப்பு அதுன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த செருப்பு மாலை போடுறது அதுக்கப்புறம் ஒரு உருவ பூமியை செருப்பால் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரிவ்யூவருக்கு நடக்கிறது விஷயம், வழக்கமாக அரசியல்வாதிக்கு தான் நடக்கும் அதெல்லாம். ஆக்சுவலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரிவ்யூ அப்படின்னா நல்லதும் சொல்லுவாங்க கெட்டதும் சொல்ல தான் செய்வாங்க. விமர்சனம் பண்ணுறாங்க அதுக்கு திரும்பி வந்து ஒரு விமர்சனமாக சொல்லலாம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை அப்படின்றதான். உண்மையாகவே வந்து இது தவறான விஷயம் தான். உண்மையாக அவரை திரும்பி விமர்சனம் பண்ணதில் வந்து அவர் யாரும் அவரும் தடுக்க போகிறதில்ல, யாரும் தடுக்க போகிறது, ஏன்டா என்ன விமர்சனம் பண்ண அவர் கேட்க போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி குடும்பாவி எரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமாக தவறான விஷயம். இது தவறுன்றது மீறி இந்த விஷயத்தை வந்து பார்த்திபன் டீல் பண்ணது இருக்கு இல்லையா, ரொம்ப மெச்சூர்டாக டீல் பண்ணார். அவர் வந்து எந்த அளவுக்கு அது மெச்சூராக டீல் பண்ணார்னா இந்த விஷயத்தை வந்து செய்தது தவறு. ஏன்னா வந்து நான் ஒரு வாய்ஸ் நோட் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா அவரை வந்து விமர்சகராக இல்லாமல்
அவர் இயக்குனராகவும் இருக்கிறதுனால நான் அவரை வந்து மதிக்கிறேன். ஸோ அவரை வந்து விமர்சனம் பண்ணுறது அவருடைய விஷயம், அவர் பண்ணிட்டு போட்டோம். அதுக்காக வந்து நீங்கள் இந்த மாதிரி சேர்ந்தது தவறுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இது என்னோடய அமைப்பர்களோ என்னோடய ரசிகர்களோ யாரும் பண்ணல, யாரோ ஒரு சினிமா தயாரிப்பாளர் பாண்டிச்சேரியில் இருக்கிற சினிமா தயாரிப்பாளர் சங்கம் வந்து இதை நடத்தியிருக்காங்க, கலைஞர் மீது எனக்கு ஆர்வத்தில் நடந்திருக்காங்க, இதை செய்யாதீங்க, இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம தான் தரம் தாழ்ந்து போயிட்டுருக்கோமே தவிர அவங்களுக்கு வந்து பற்றியும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உண்மையாகவே இந்த விஷயத்தை டீல் பண்ண வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, கரெக்டான விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. பட் யாராக இருந்தாலும் இதை இப்படி பண்ணக்கூடாது, தப்பு தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.